நெல்லை மாநகரம் தச்சநல்லூரில் லண்டன், ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஹரே கிருஷ்ண பக்தர்கள் நடத்திய சிறப்பு ஆன்மீக நிகழ்ச்சி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தச்சை புதுகம்மன் கோவில் தெரு ஜபகத்திரலில் நடைபெற்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டு ஹரே கிருஷ்ண பக்தர்களின் ஹரிநாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீசல பிரபு பாதரின் நேரடி சிறைடர், லண்டனில் இருந்து வருகை தந்த தவ திரு பக்தி விகாச சுவாமி அவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் சிறப்பு உபன்யாசம் நல்லவர்களுக்கு ஏன் தீமை என்ற தலைப்பில் வழங்கினார். முடிவில் இரவு பிரசாத அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹரே கிருஷ்ண அறக்கட்டளை சீதாபதி தாசன் செய்திருந்தார். ஜய பிரபுபாதா, ஜய பிரபுபாதா, ஜய பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதா. பிரபுபாத, 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 ஜய ஸ்ரீல பிரபுபாத். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜானசுரந்தஸ்ய ஜனங்கணேசவாசவ தஸ்மை ஸ்ரீகுரவே நமஃ. நாம ஸ்வைஷ்டம் நமது சச்சிதித்தமத்வஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகதமுர்பிரம்மாத்ரயம் கோஷவதீம் ராதாகுந்தம் கிரிவரமஹம் ராதிகா மாதவாசம் ப்ராப்தயஸ்ய பதிதசிதயா ஸ்ரீகுரும் பிரம்மதோஸ்மி. வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயகஸ்தரகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாதுஜாதம் சகனரகுநாதம் விசந்தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பவஜனசஹிதம் கிருஷ்ணசைதன்யதெய்வம் ஸ்ரீராதாகிருஷ்ணபாதாம் சகனலலிதா சிவசாகாந்திதாம்ச. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ரொம்ப நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறார் மகாராஜர். Tonight's topic is why do bad things happen to good people. இன்றைய உபன்யாசத்துடைய தலைப்பு எதனால் கெட்ட விஷயங்கள் நல்ல நபர்களுக்கு நடைபெறுகிறது என்பதாகும். I remember as a child there was one very popular song. நான் குழந்தையாக இருக்கும்போது படித்த ஒரு பாட்டு வந்து எனக்கு இப்போ கூட ஞாபகமாக வந்திருக்குது. I can't remember the words exactly, but it was describing how nice the world is. அந்த பாட்டில் உள்ள அப்படியே உள்ள வரிகளை எனக்கு ஞாபகம் இல்லை, அதனுடைய அர்த்தம் எனக்கு இப்போ கூட ஞாபகத்துக்கு இருக்கிறேன். I see the children playing. இந்த குழந்தைகள் வந்து இங்கே விளையாடக்கூடிய விஷயத்தை வந்து நான் வந்து பார்த்தேன். I see the butterflies fluttering by. நான் குழந்தைகள் விளையாடும் போது தோட்டங்களில் மிக அழகான முறையில் வந்து வண்ணத்து பூச்சிகள் பறக்கிறத வந்து பார்க்குறோம். And I think to myself, what a wonderful world. இப்படி வந்து ஒரு அருமையான அழகான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கும்போது. So there are many songs and movies which like to portray the world as being a very pleasant place. இதே போல சினிமா படங்களில் உள்ள பல பாடல்கள் கூட இந்த உலகம் வந்து எப்படி வந்து மிக அழகானது ஆனந்தமயமானது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்களை வந்து விளக்குகின்றது. And when people get married, then everyone wishes that you will have a very pleasant life. இதே போல மக்கள் திருமணம் அடைந்தவுடனே பார்க்கலாம், மக்கள் they are complicit in the torture
of these poor birds. கோழியுடைய மாமிசத்தை உண்பதற்காக, முட்டையை உண்பதற்காக மனிதர்கள் வந்து கோழி இனத்திற்கு வந்து பெரிய துன்பத்தை கொடுப்பதை நம்ம வந்து பார்க்கின்றோம். So why is there so much suffering in the world? அப்ப இந்த கேள்வி வந்து உதயமாகின்றது, எதனால் இந்த உலகத்துல வந்து பெரும்பான்மையான முறையில் பெரிய அளவில் துன்பங்கள் வந்து இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம். We all want to be happy. நம்ம அனைவரும் ஒரு விஷயத்துல மட்டும் மகிழ்ச்சியா வந்து இருக்கிறோம். But we all have to suffer. ஆனா நம்ம அனைவருமே கஷ்டம்தான் பட்டாக வேண்டியிருக்கு. And even good people suffer. ஈவன் இந்த உலகத்துல நல்லவர்கள் கூட வந்து கஷ்டப்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். It might be that someone all their life trying to be good, but still I have to suffer in so many ways. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில முழு வாழ்க்கையில நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட இந்த உலகத்துல வந்து கஷ்டங்கள் வந்து வருது. Now in the Christian tradition in which I was raised, I was told why there is so much suffering in the world according to the Christian idea. Now வந்து ஆங்கில கிறிஸ்தவ முறைப்படி வந்து வாழ்க்கையில வளர்க்கப்பட்டேன். அங்க வந்து இந்த கஷ்டத்துக்கான காரணம் வந்து இப்படி வந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை குமாரா சொல்வார். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.